பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சங்கீதம் 103:4-5 வசனங்கள். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு அப்பா சொல்றாரு, நன்மையினாலும் உன் வாயை நான் திருப்தியாக்குவேன் மகனே, நன்மையினால உன் வாயை நான் திருப்தியாக்குவேன் என் மகளே. எப்படிங்க நன்மையினால நம்ம வாயை திருப்தியாக்குவாராம்? இந்த உலகத்துல கோடி பணம் கொடுத்தாலும் நம்ம வாங்க முடியாத அவருடைய கிருபை, இன்னொன்னு இறக்கம். அந்த ரெண்டு காரியங்களால நம்மை முடிசூட்டி நம்முடைய வாயை நன்மையினால் நிரப்புவாராம். இந்த கிருபையும் இறக்கமும் நம்ம மேல அவர் காண்பிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம சாட்சியா மாறிடுவோம், நம்ம வாய் சாட்சி சொல்லும். அப்படிப்பட்ட பெரிய அற்புதம் நமக்கு நடந்து விடும். அதைத்தான் செய்வேன் என்று இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். அப்படி அவர் நம்ம பிராணனை அழிவுக்கு தப்புவித்து ஒரு நன்மை செய்யும் போது நம்ம சாட்சி சொல்லுவோம், நம்ம வாய் நன்மையான சாட்சியால நிரம்பி இருக்கும். சந்தோஷத்தினால உன் வயது வால வயது போலாயிரும். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில அருள்நாதர் இயேசுவை சந்தித்தார்கள். கிருபை இறக்கம் அவரிடத்திலிருந்து பாய்ந்தது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் இருந்து கூட கிருபை பெரு வெள்ளம் போல பாய்ந்தது. இறக்கம் அந்த மகளை தொட்டது. அவங்க என்னானாங்க? ஒரு சாட்சியா மாறிட்டாங்க. அவங்களுடைய வயது திரும்ப வாழ வயது போலானதல்லவா? அதைத்தான் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்து உங்களை சாட்சியா மாற்றுவேன்னு சொல்றாரு. சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? சந்தோஷமாய் சாட்சி சொல்ல போறீங்க? ஆயத்தமாயிருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகா, ஆவியானவரே, சுவாமி, அப்பா, எங்களை சாட்சியா நிறுத்த போறீங்க, நன்மையால எங்க வாய திருப்தியாக்க போறீங்கப்பா. நன்மையான சாட்சிகளை நாங்க சொல்ல போறோம். இது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நடக்கும்னு சொல்லி நம்புறோம். எங்களை ஆசீர்வதியா. நாங்கள் உற்சாகம் அடைந்து வாழ வயதுள்ளவர்கள் போல காணப்பட கிருபை செய்ய. உம்முடைய அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.